நடிகையின் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் ரஞ்சி. நாடோடிகள் திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த துணை நடிகை ஒருவர் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனின் மீது கடந்த மே மாதத்தின் இறுதியில் காவல் ஆணையரத்தில் புகார் மனு அளித்திருந்தார். அதன்படி 6 பிரிவுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. முன்ஜாமீன் பெறுவதற்காக அவர் நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் அவர் மீதான வழக்குகளின் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆதாரங்களை அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழித்து விடக்கூடும் என்று காவல்துறையினர் வாதித்ததை தொடர்ந்து அவருக்கு முன்ஜாமீன் மனு வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் கட்டாய கருக்கலைப்பு, பாலியல் வன்புணர்வு மற்றும் மிரட்டுதல், கொலை முயற்சி, தகவல் தொடர்பு சாதனங்களை தவறான முறையில் பயன்படுத்துதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மணிகண்டனை தேடும் பணியில் 2 தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வந்தார்கள். அவர் தலைமறைவாக பல்வேறு பகுதிகளில் இருந்ததாக கூறப்பட்டதை தொடர்ந்து மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மணிகண்டனை தேடிய தனிப்படை போலீசார் கடைசியாக இன்று காலை அவர் பெங்களூர் மாநகரில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து பெங்களூரில் உள்ள ஒரு பண்ணை இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை கைது செய்தார்கள். அதன் பிறகு கைது செய்யப்பட்ட மணிவண்ணன் முன்னாள் அமைச்சர் மணிவண்ணன் அவர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு துணை ஆணையர் தலைமையிலான காவலர்கள் துணை ஆணையர் விக்ரமன் தலைமையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்று மதியத்திற்கு பிறகு அவரிடம் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்கள் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய 17வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணா முன்னிலையில் தற்போது ஆஜர் செய்யப்பட்டிருக்கின்றார். இதனை தொடர்ந்து அவருக்கு நீதிமன்ற காவலாக 14 நாட்கள் காவல் தண்டனை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்கள் கைது செய்வதற்கான சூழல் உருவாகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 17வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியின் முன்னிலையில் சைதாப்பேட்டையில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். நன்றி ராஜகுமாரன், உங்கள் தகவல்களுக்கு.